அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த செய்தியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா 5:6. மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இதில் முதல் வசனத்தில் கெனசரேத் கடல் என்ற வார்த்தை வருகின்றது. கெனசரேத் என்றால் கிண்ணறத்தின் ஒலியை எழுப்பும் என்று அர்த்தம். அதே போலவே இந்த கடலின் அலைகள் இனிய ராகத்தை உண்டு பண்ணும். யோர்தான் நதி இந்த கடலில் தான் வந்து விழுகிறது. இந்த கடற்கரையின் அருகேதான் யாக்கோபு, பேதுரு, யோவான், சீஷராகி உங்கபடி அழைத்தார். அந்த கடற்கரையில் ரெண்டு படகுகள் நின்றது. ஒன்று மீன்பிடிக்கிற அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தது. அதில் ஒன்று சீமோனுடையதாய் இருந்தது. திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது சீமோன் பேதுரு கர்த்தருக்கு போதகம் பண்ண அவனது படகை, வாழ்க்கை படகை கொடுக்கின்றான். இரண்டாவது பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த படகில் ஏறினார். மூன்றாவது பார்க்கும் பொழுது அவர் உட்கார்ந்து அதில் போதகம் பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்ப நடக்கும் நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை குறித்து இன்றைய செய்தி மூலமா நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது லூக்கா 5:5 அவன் தன்னுடைய இயலாமையை, அதே வெறுமையை நிறைவாக்கும் கர்த்தரிடத்தில் சொல்லுகின்றான். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படுவே அப்படி என்று சொல்லும் பொழுது, அதற்கு முன்பாக கர்த்தர் அங்கு பார்க்கும் பொழுது 4 அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்கின்றார். ஆழம் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தை குறிக்கும். நம் விசுவாசத்தின் அளவில் தான் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். 100க்கு 100 கர்த்தரை நம்பி, விசுவாசத்தோட வார்த்தையை நம்பி நம்ம இறங்கும் பொழுது கர்த்தரும் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. இன்றைக்கு அநேகத்தோட சுயத்தினாலே எல்லாத்தையும் செய்து எல்லா காரியமும் பாதியிலே நின்று போகிவிடுகிறது. இது முடியாது, அது நடக்கல, இது கிடைக்கல, அது அப்படி நாங்கள் தொடங்கினோம், இது நின்று போச்சு, அது நின்று போச்சு, அப்படி அல்ல. தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின் படி நீ உன் வேலையை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். சுய புத்தி மேல் சாய, என்னால் முடியவில்லை என்று தோல்வியை அவன் முதலாவது தன்னை ஒத்துக்கொள்கின்றான். இது முடியாததை, இது இயலாமையை பேதுரு ஒத்துக்கொள்கின்றான். கர்த்தர் அங்கு பலன், அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய பலன் அங்கு இறங்கி வருகிறது. இன்றைக்கு கூட குடிகார புருஷனை உங்களால் மாற்ற முடியாது, கீழ்ப்படியாத பிள்ளைகளை உங்களால் மாற்ற முடியாது, ரட்சிக்கப்படாத கணவனை ரட்சிப்புக்குள்ள உங்களால் மாற்ற முடியாது. எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்க சுய பலத்தினால் முடியாது. பேதுருவை போல் தன்னுடைய இயலாமையை சொன்னது போல நீங்களும் சொல்லலாம், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பட்ட பிரயாசம் எல்லாமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல, ஆனால் உடைய வார்த்தையை நம்பி நான் அந்த வலையை வீசுகிறேன் நீங்களும் சொல்லும் பொழுது 6 அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கத்தாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இரண்டு பகுதிகளை அமிழத்தக்கதாய் நிரப்பினார். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தையை நம்பி போடும் பொழுது இரண்டு படகும் நிரம்பி வலை கிழிந்து போகத்தக்கதாய் வந்து மீன் கிடைச்சுதான். இது கிடைச்சதுனால அவர்கள் திரளான மீனை பிடித்த நிமித்தம் அவனுக்கு அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று. இதுதாங்க கர்த்தத்தரும் ஆசீர்வாதம். அவங்க ஆண்டவர் வந்து அளந்து அள்ளி கொடுக்குற, அவரை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி செய்யும் பொழுது நம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை காண பண்ணுவார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோட கூட இருந்து எதற்காக கூட இருக்க, நம்ம ஈசாக்கு பார்த்து சொன்ன, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை கூட இருந்து உன்னை விசாரிப்பேன், நான் உன்னோட கூட இருந்து பயங்கரமான காரியம் செய்வேன், நான் உன்னோட கூட இருந்து மென்மேலும் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னோட கூட இருந்து மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன். நம்முடைய சுய சக்தி, சுய பலம், எல்லா சுய ஞானம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுவோமே என்றார் கர்த்தர். எப்படி இங்க வந்து வலை கிழிந்து போகத்தக்கதா, இரண்டு படகு அமிழத்தக்கதா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும் போது அவர்களுக்கு எப்படி பிரமிப்பு உண்டாயிட்டோ, அதே போல் உங்களுக்கும் பிரமிப்பு உண்டாகும். எவ்வளவோ ஜோம் பண்ண நினைச்சிட்டேன், ஆனால் இது நடக்கல, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி அல்ல, வேத வசனத்தின் படி நீங்கள் வாசித்து அதை தியானித்து யாக்கோபு சொன்னது போல எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னீரே, என் ஜனங்கள் நாளைக்கு நன்மையெல்லாம் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே, உங்கள் களஞ்சியங்கள்லாம் நிரம்பி வழியும் என்று சொன்னீரே, உங்கள் கையிட்டு செய்யும் வேலை ஆசுவத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னீரே, இப்படி வார்த்தையை நம் சுட்டி காட்டி வார்த்தையின்படி வலை வீசும் பொழுது பிரமிப்படையும்படி அதிசயங்களை நாம் காண முடியும்.
எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார் என்ற முதலாவது அந்த உணர்வுள்ள இருதயம், அது இருந்தால் அதிகாலை நேரத்தில் கர்த்தரை தேடுவோம். காலையில் எழும்புறவன அதிகாலை ஜபம் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுவோம், அப்புறம் உன் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம், அப்படி வார்த்தைக்கு கனப்படுத்தும். அவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் தரலான்னு அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா உங்களை நினைத்திருவார். வேதம் சொல்கிறது, நானோ சிறுமையும் எளிமையுமான கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் எதுக்கு நினைவா இருக்கிறார், உன்னை எப்படி ஆசீர்வதிக்கலாம், எப்படியெல்லாம் உன்னை உயர்த்தலாம்னு அவர் உன் மேல் நினைவா இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நீங்க எப்போ நினைச்சுக்கணும், ஆண்டவரே நீர் என்னை நினைக்கிறீரப்பா, நான் உண்மை நினைக்கிறேன், நீங்க என்னை நினைக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே நினைத்து உயர்த்த வேண்டும். பிரச்சனையை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இப்படி இருக்கு, பிரச்சனையை பற்றியே பேசி 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 இருக்கிற விசுவாசத்தையும் கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிரச்சனை வரும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்கிறது என்னாகும் 23:10, போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு யாரும் ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டாரு. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றா நிற்பாரோ, வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு. சங்கீதம் 83:34 சொல்லுது, அவர் உதடு விளம்பினதை மாற்றாத தேவன். அவர் உன்னை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல மாற்ற மாட்டார். ஓ ஐ எம் சாரி சொல்லவே மாட்டார். தேவன் ஒரு விஷயம் சொல்லுது, மறு விஷயம் இரண்டாம் விஷயம் பார்த்து திருத்துக்கிற தேவன் அல்லவே என்று யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்ற இந்த நாளில் இருந்து அவருடைய வார்த்தை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை தியானித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் வசனம் உண்டுங்க. கடன் இருக்கா, கடன் பிரச்சனைக்கு அந்த வசனம், உங்க கடன் எல்லாம் நீங்க எழுதி கீழே வந்து அந்த உபாக 15, நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேகரை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவதில்லை என்ற ஆத்தையின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பீராக, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த வசனத்தின் மேல கை வச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. நமக்கு சத்தியத்தை தெரியாம இருந்துட்டு இப்படி சொல்லிருக்க அப்படி சொல்லிருக்க வாயில் உளரக்கூடாது. எழுதி வைத்திருக்கிறது, எழுதி இருக்கிறது, ஆண்டவர் சொன்னார் எழுதி இருக்கிறது. நீங்க சொல்லணும், இப்படியாக என்னை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி இருக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால் நிச்சயம் பண்ணியிருக்கிறார், நிச்சயமாகவே. இதைத்தான் நீ நானும் சொல்ல வேண்டாம். ஒரு உலகத்துல பாருங்க, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு வாலிப மகளுக்கும் ஒரு வாலிப மகனுக்கும் ரெண்டு குடும்பத்தார் இணைந்து அவங்க நிச்சயம் பண்ணுகின்றார்கள். அதே போல்தான் கர்த்தத்தனுடைய வார்த்தையினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நிச்சயம் செய்திருக்கின்றார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நீங்க கர்த்தரை நம்பி நிற்கின்றீர்கள், அவரை நம்பி நிற்கும் போது உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வார்த்தை, அவருடைய வார்த்தையை நம்பி வல வீசுறீங்க. இவ்வளோ நானும் பிரயாசப்பட்டேன் சிஸ்டர், ஆனால் இந்த செய்தியை கேட்டதுக்கு பின்னர் இனி தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி ஜபம் பண்ணுவேன், தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன், தினந்தோறும் வேதத்தில் தியானமா இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்பொழுது கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தும். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழியும். இங்கு படகு அமிழத்தக்கதாய் நிரம்பி வழிந்து அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து அவங்க பிரமிப்படைஞ்சிட்டாங்க. எப்படி இப்படி ஆயிடுச்சு, இது கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. இன்றைக்கு குறைவுள்ளவர்களாய் காணப்படுகின்றீர்களோ, நிறைவான ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றீர்களோ, வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களோ, கர்த்தர் வார்த்தையின்படி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வலை வீசி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜெபம் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவரிடத்தில் நோக்கி கூப்பிட்டு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்கள் யாவையும் வாய்க்க பண்ணுவார். மனிதரால் இது கூடாதவைகள் தான். இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை என்ன, இன்றைக்கு உங்களுடைய போராட்டம் என்ன, இன்றைக்கு உங்கள் புலம்பல் என்ன, இன்றைக்கு உங்களுடைய வறுமை என்ன, உங்களுடைய குறைவுகள் என்ன, விசாரித்து உள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ரட்சிக்கப்படாத கணவனா, கீழ்ப்படியாத பிள்ளைகளா, வறுமை உங்களை வாட்டுகிறதா, கடன் பிரச்சனைகளா நெருக்கப்பட்டு போனீர்களோ, ஒன்றுமில்லாமல் வெறுமையான படகோடு வாழ்கின்றீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், அவருடைய வார்த்தையின்படி வலை வீசுங்கள்.
இரண்டு படகு அமிழத்தக்கதாய், வாளை கிழிந்து போகத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை உங்கள் சொந்த கண்களால் நீ காண்பீர்கள். பிள்ளைகளை குறித்து கலங்க வேண்டாம். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க சிஸ்டர். ஒரு ரெண்டே பிள்ளைகள், ரெண்டு பிள்ளைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு, அண்ணன் தம்பின்னு நேசமே இல்லாமல் இருக்கிறாங்க. பிரிவினையின் ஆவினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். என் பிள்ளைகளை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என் பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிதான் வளர்த்தேன், என் பிள்ளைய ஆலயத்துக்கு கொண்டு போய் தான் வளர்த்தேன், என் பிள்ளைய வேதம் வாசிக்க சொல்லிதான் வளர்த்தேன். இன்றைக்கு அவனை பணம் அவனை நடத்துகிறது. கர்த்தரை மறந்து தூரம் போயிருக்கிறான், வசதியாயிருக்கிறான், ஆனால் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறான். எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களுக்கு பணம் பரலோகம் கொண்டு செல்லாது. உன்னுடைய பாடுகள், உன்னுடைய கண்ணீர் பரலோகத்தை நோக்கி பார்க்க வைக்கும். தேவ பிள்ளைகளே, குடும்பத்தை குறித்து கலங்கி நிற்கின்றீர்களா? உங்கள் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ரட்சிக்கப்படாத கணவனோடு குடும்பம் நடத்துவது பெரும் பாராடாக இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற ரட்சிக்கப்படாத கணவை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்படைத்து விடு, அவர் பார்த்து கொள்வார். இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட முடியாதபடி பாடுகள், ஆனால் இந்த நாள் இது கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி வலை வீசும் பொழுது நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவை பண்ண வார்த்தையின்படி செபிக்கும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி பிரமிப்பு அடையும்படி உன் கணவரை ரட்சித்து குடும்பத்தை ரட்சித்து உன் பிள்ளைகளின் சமாதானத்தினால் இடைக்கட்டி கொண்டு வாழ்வதை நீ காண்பாய். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு பேசினீர். எப்படி நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? பேதுரு எப்படி பெற்றுக்கொண்டார்? வெறுமையான படகை, வெறுமையான மலை அலசி கொண்டிருந்தவர் திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்து வார்த்தையின்படி வலை வீசும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாயாண்டவரே, இரண்டு படகு அமிழத்தக்க வலை கிழிந்து பக்குதோர்த்தக்கிறாய் ஆசீர்வதித்தது போல இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் ஆசீர்வாதத்தை நிரம்பும்படியாய் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நிரம்பி வழியும்படியா ஆசீர்வதிக்க கத்த சித்தம் கொண்டிருக்கின்றீர்களப்பா. ஆசீர்வதியும் ஹந்தூரி கவியார் இந்த குளோரி குளோரி, உன்னை மிகவும் ஆண்டவர் நேசிக்கிறார். கடன் பிரச்சனையினால் வாடி நிற்கிறாய், கத்தர் சொல்கிறார் உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய். கத்தர் உன்னை ஆசீர்வாதம், அது வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபம் பண்ணு. கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். நீ அநேகர் ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. இந்த வார்த்தையின் முடி வாழை வீசி கத்தரை நோக்கிக்கப்படு. நிரம்பி வழி ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படுவதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். உஷபட திரிகந்தூர் அதுஷா கிடுமி கடபல் அது நீ கபலமா லீ பீகம்பர் அதுஷந்துரி கபல் அதீ கபாக்காரம். யார் இந்த மோனிகா? மோனிகா இயேசு நீ மிகவும் நேசிக்கிறான். கத்திற்கு பிரியமானவள், அநேக பாடுகளை சந்தித்திருக்கிறாய். போராட்டங்களே வாழ்க்கையாய் வாழ்ந்து சோர்ந்து போனாய். மகளுடைய திருமணத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் துணை நின்று பிரமிப்பு அடையும்படியா அதிசயங்களை காணப்பண்ணி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நிரம்பி வழி ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படுவதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். உஷபடது கரமீஷபீரோடாபாது சந்தோ லிபி லிபி கவிதுரி கந்த். யார் இந்த காமராஜ்? காமராஜ் சமீப காலத்தில் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். வறுமை உன்னை வாட்டுகிறது, ஆனால் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான். செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உன்னை கத்தர் சொல்கிறார், நிரம்பி வழியும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று விசுவாசி. கத்தர் பெரிய காரியங்களை காண பண்ணுவார். உஷபடைதுரி கந்தூர பலதுரி கவா லிஹபீன பீகதுரி கவா. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். நன்மை பெற்ற நீங்கள் எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக.